Hello viewers, welcome back to our channel Thaiyal, Tamilil. In this video, we will see a sleeve design. Cold sleeve is called shoulder cut sleeve. We will see a puff design and a sleeve design. We will see a sleeve design in the video. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படிங்கறதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க இப்போ ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா நான் மெயின் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்துக்கேன் நார்மலா ஒரு 6 இன்ச் ஸ்லீவ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் இது வந்து கோல்டன் கலர் டிஷ்யூ மெட்டீரியல் ப்ளௌஸ் அதுக்கு வந்து பனாரஸ் மெட்டீரியல்ல நான் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போறேன் இது வந்து சாரிக்கு மேட்சா இந்த பனாரஸ் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நார்மலா பேட்ச் ஒர்க்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இதுல நான் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக பனாரஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இதுல டிசைன் பண்ணிருக்கேன் ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச் கட் பண்ணிருக்கேன் தச்சதுக்கு அப்புறம் நமக்கு 5 இன்ச் வரும் இது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்லீவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எதுவுமே கட் பண்ணல தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் பஃப் ஸ்லீவ் மாதிரி இல்லாம அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ண போறோம் ஸ்லீவோட சென்டர்ல இருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மேல இருந்து ஒரு 3.5 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்கும் இதுல ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நார்மலா ஒரு யூ ஷேப் மார்க் பண்ணுவோம்ல அது மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து தைக்கணும் நீங்க ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்த்து கட் பண்றதுனால கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போறோம் இதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அகலம் 5 இன்ச் இருக்கு உயரம் வந்து 3.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம் இதை விட நம்ம வந்து அதிகமா தான் துணி எடுத்து பஃப் வந்து வைக்க போறோம் அந்த இடத்துல பஃப் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைனிங் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதோட நீளம் அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் நீளம் வந்து ஒரு 16 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அகலம் வந்து 6 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்ப இதை பாதியா மடிச்சுக்கோங்க இதுல ரெண்டு கிளாத் இருக்கு ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ண போறேன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம்ல அந்த துணியில மேல இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும் அதுக்காக இந்த ரைட் சைட்ல மேல அந்த துணி முடியிற இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி விட்டு லைட்டா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கர்வ் ஷேப் வர்றதுக்காக கீழ இருந்து இந்த மாதிரி கொண்டு போய் மேல ஜாயின் பண்ணி விட்டுருங்க அந்த நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோமோ அதே இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த துணியை கட் பண்ணிட்டு இதுலதான் நம்ம வந்து பஃப் வந்து வச்சு தச்சு விட போறோம் ஆரோ மார்க் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எது வந்து மேல் பக்கம் அப்படின்றது வந்து தெரியும் தைக்கும் போது இப்போ சென்டர் நாச் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு துணிலையும் மேல் பக்கம் மார்க் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் கிளாத்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பனாரஸ் கிளாத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும் புட்டா டிசைன் மாதிரி ஏதாவது இருக்கும் அது கரெக்டா ரெண்டு பக்கம் ரெண்டு நம்ம ரெண்டு ஸ்லீவ் கட் பண்றோம்னா ரெண்டு ஸ்லீவ்க்கும் ஸ்ட்ரைட்டா வர மாதிரி பார்த்து கரெக்டா துணி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்ல உள் பக்கம் வச்சு நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண போறேன் இப்போ சென்டர் நாச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்ப நம்ம நார்மலா பஃப் ஸ்லீவ்க்கு எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் சுருக்கம் வைக்க போறோம் இதுல சைட்ல மட்டும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கமா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க மீதம் இருக்கிற எல்லா துணியையும் குட்டி குட்டியா அந்த மாதிரி சுருக்கம் வச்சு எடுத்துக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு சென்டர்ல வந்து பாடி பார்ட்டோட பிளவுஸோட சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு அது எந்த இடத்துல ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தெரியும் குட்டி சுருக்கமா இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க ஆரோ மார்க் மார்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது மேல் பக்கம் வச்சு தைக்கணும்னே தெரியாது அதனால கண்டிப்பா லைனிங் துணியில வந்து உள் பக்கம் வந்து எது மேல் பக்கம்னு தெரியறதுக்காக ஆரோ மார்க் மார்க் பண்ணிக்கோங்க தச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க சைட்ல தையலுக்கான அளவு மட்டும் தான் இருக்கணும் இந்த துணி வச்சு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்ப மேல நம்ம வந்து சுருக்கம் வச்சிருக்கோம் இல்லையா இப்ப கீழையும் அதே மாதிரி சுருக்கம் வச்சு விடணும் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளீட் வச்சிருக்கோம்ல அதுக்கு நேரா துணியை மடக்குனீங்கன்னா எந்த இடத்துல பிளீட் வருதோ அங்க இருந்து பிளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எந்த சைடு வச்சீங்களோ அதே மாதிரியே தான் ஆப்போசிட்ல இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு இப்ப வந்து நம்ம பிளீட் வச்சு முடிச்சாச்சு இப்ப இதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்ப இதை வந்து நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த இடத்துல வச்சு தைக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம்
மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல நான் வந்து லைனிங் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அந்த யூ ஷேப்ல கட் பண்ணி விட்டுருந்தோம்ல அந்த இடத்த மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிட்டு சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க வளைவுகள் எல்லாத்துலயும். இதை உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து நான் வந்து செல்வேஜ் சேர் தான் எடுத்திருக்கேன் ஸ்லீவ்ல, அதனால அப்படியே மடிச்சு தச்சிடுறேன். சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். சென்டர் மடிச்சு நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பஃப் வச்சு வச்சிருக்கோம்ல அந்த துணியை எடுத்துட்டு அதுல எது வந்து மேல் பக்கம்ன்றத பாத்துக்கோங்க. கரெக்டா அந்த சைடு வந்து மேல இருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து சென்டரும் மார்க் பண்ணிருக்கோம், அதையும் வந்து கரெக்டா சென்டர்ல வச்சு பின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் துணி விலகாம ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். இப்ப நம்ம ஏற்கனவே பதிவு தையல் போட்டிருந்தோம்ல அந்த யூ ஷேப்ல அதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ண போறேன். இதுவும் அந்த சென்டர்ல வச்சிருக்கிற அந்த கிளாத் ஏத்த மாதிரி அந்த யூ ஷேப்லயும் கீழே அந்த ஸ்லீவோட எண்டிங்லயும் நம்ம வந்து தச்சு விட போறோம். இந்த லேஸ் வந்து லேஸ் தைக்கும் போது லேஸோட ரெண்டு சைடும் நம்ம வந்து தையல் போட்டு விடணும். அப்பதான் நமக்கு அது வந்து தூக்கிட்டு இல்லாம கரெக்டா பிளவுஸோட நல்லா பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூ ஷேப்லயும் அதே மாதிரி நான் வந்து லேஸை வச்சு தச்சு விடுறேன். நீங்க லேஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது இன்னும் ரெண்டு தையல் போடுற மாதிரி இருக்கும், அதனால நம்ம மேல வச்சு தச்சிருக்கோம்ல அந்த ப்ளூ கலர் கிளாத்து அது வந்து இன்னுமே நல்லா நமக்கு ஸ்லீவோட அட்டாச் ஆயிரும். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் முடிச்சாச்சு. இப்ப உள் பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா நல்லா நீட்டாவே இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நீங்களும் உங்களோட பிளவுஸ்லயோ இல்ல சுடிதார்லயோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து சில்க் சாரி பிளவுசஸ் எல்லாம் தைக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன்ல தைக்கும் போது இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவும் தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து பிளவுஸோட அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து வேணும்னா கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பஃப் ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணாம தச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.